நிறைய விதவிதமா பாட்டு படிக்கிறாங்க. ஜெய் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேச பாட்டு அந்த மாதிரி பாட்டுலாம் படிக்க என்னென்ன ஒரு சினிமா பாட்டுலாம் அது ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்சு அந்த என்னமோ பாட்டுலாம் படிக்கிறாங்க. அது மாதிரிலாம் நீங்க படிக்க கூடாது, அது ரொம்ப தப்பு. இந்த என்னது மேல் பருவ தூரம் அதெல்லாம் வந்து சாமி பாடலுக்கு, அதாவது இறைவனுக்கு ஒரு ஆலயத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா முறையான என்ன படிக்கணுமோ அதான் படிக்கணும். பஞ்ச புராணங்கள் திருமுறைகள் ஓதணும் அதுதான் ரொம்ப விசேஷம். நீங்க பஞ்சபுராணம் படிச்சீங்கன்னா கடவுள் உங்கள் பக்கத்துல நிப்பாரு. இது முற்றிலும் உண்மை. இது நால்வர் போற்றிய ஒரு பாடல்கள். திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர்கள் இவங்கெல்லாம் வந்து பாடுறப்ப இறைவனே வந்து இறங்கி வந்திருக்காரு. சோ அதனால எப்பவுமே பஞ்சபுராணம் என்ன தெரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது வந்து ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா பஞ்சபுராணத்தை பத்தி படிங்க. என்னென்னமோ பாட்டுலாம் படிக்கிறாங்க, எனக்கு ரொம்ப சக்கீட்டா இருக்கு, ரொம்ப சக்கீட்டா இருக்கு. என்னடா இது இப்படி எல்லாம் படிக்கிறீங்கள, சாமி வந்து கேட்டுச்சுன்னா மேமாட்டியா அக்கான் லாரி தான் ஏ மேமா அக்கா லாரி ரொம்ப சக்கீட்டா இருக்கு. ஏன்னா பஞ்சபுராணம் பத்தி ஒண்ணு தெரியல. கூகுள் இருக்கு, அப்பயே சர்ச் பண்ணுங்க பஞ்சபுராணம் என்ன, அதோட மகிமை என்ன தெரியல. இத வந்து உங்க கூட